சத்தியமங்கலம் பன்னாரி சோதனை சாவடியில் தேர்தல் பறக்கும் படை அலுவலர்கள் தலைமையில் வாகன தணிக்கை நடைபெற்றது. இதில் கேரளாவில் இருந்து ஈரோடு நோக்கி சென்ற ஒரு காரில் இருந்து மாட்டு வியாபாரிகள் 7 பேரிடம் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட ரூபாய் 584,500 ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். இதேபோல் மேட்டுப்பாளையத்திலிருந்து தாளவடி நோக்கி சென்று ஒரு காரில் இருந்து 100,000 பறிமுதல் செய்யப்பட்டது. மொத்தம் 684,500 ரூபாய் பணத்தை சத்தியமங்கலம் வட்டாட்சியர் கார்த்திகேயிடம் தேர்தல் பறக்கும் படையினர் ஒப்படைத்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை சம்பந்தப்பட்ட நபர்கள் உரிய ஆவணங்களை காண்பித்து பெற்றுக்கொள்ளலாம் என வட்டாட்சியர் கார்த்திக் தெரிவித்தார். கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.